காசும் பதவியும் இருந்தா எப்படி வேணாலும் நடந்துக்கலாம்னு நினைக்கிற உலகத்துல நாம இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கோம். பொதுவாகவே பொன் மேலையும் பொருள் மேலையும் ஆசைப்படுற மனிதர்களும் அதுக்காக தங்களோட பதவிகளை துஷ்பிரயோகம் பண்ற பலரும் இருக்கிற இந்திய நாட்டில் பிரதம மந்திரியா இருந்தாலும் தன்னோட அறநெறிகளை சரியா பின்பற்றி வாழ்ந்தவங்கள ஸ்ரீ லால் பகதூர் சாஸ்திரி ஐயாவும் இருக்காரு. இவரோட இந்த மேலான பண்புக்கு எடுத்துக்காட்டான வாழ்க்கை கதையை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஒரு முறை லால் பகதூர் சாஸ்திரி ஐயா ஒரு ஜவுளி கடைக்கு போயிருந்தார். அந்த ஜவுளி கடையினுடைய உரிமையாளரும் சாஸ்திரி ஐயா கூட இருந்தார். ரெண்டு பேருமா சேர்ந்து அந்த மில்லை சுத்தி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஆலையில கிடங்கு இருந்தது. அந்த கிடங்கை பார்க்க சாஸ்திரி ஐயா போயிருந்தாரு. அங்கே சில புடவைங்களை காட்சியில் வச்சுருந்தாங்க. அதை பார்த்த சாஸ்திரி ஐயா ஒரு சில சேலைகளை தனக்கும் காட்டுமாறு உரிமையாளர்கிட்ட கேட்டுக்கிட்டாரு. உரிமையாளரும் உடனே அந்த கோரிக்கையை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கிட்டாரு. மேலும் சிறந்த சில புடவைகளை எடுத்துக்கிட்டு வருமாறு தன்னோட விற்பனையாளருக்கு கட்டளையும் இட்டார். இதை தொடர்ந்து உரிமையாளர் சாஸ்திரி ஐயாவுக்கு பல வகையான புடவைகளை காட்டினாரு. அது ஒவ்வொன்றும் தனித்துவம் மிக்கதாகவும் உயர்ந்த தரமுடையதாகவும் இருந்துச்சு. சாஸ்திரி ஐயா அந்த சேலைகளில் ஒன்றை விரும்பி எடுத்தாரு. அதனோட விலை என்ன அப்படின்னு உரிமையாளர்கிட்ட கேட்டாரு. உரிமையாளரும் இந்த சேலையினுடைய விலை 800 ரூபா அப்படின்னு சொன்னார். அந்த சேலையினுடைய விலையை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இது ரொம்பவும் விலை உயர்ந்ததா இருக்கே, இதை விட விலை குறைவான புடவைகளை எனக்கு காட்ட முடியுமா அப்படின்னு சாஸ்திரி ஐயா கேட்டுக்கிட்டாரு. உடனடியாக அந்த கடையினுடைய உரிமையாளரும் தன்னிடம் பணி புரிஞ்சிக்கிட்டு இருந்த அந்த விற்பனையாளரை கூப்பிட்டு இந்த முறை கொஞ்சம் விலை குறைந்த புடவைகளை கொண்டு வருமாறு சொன்னார். அதை தொடர்ந்து உரிமையாளர் மீண்டும் சாஸ்திரி ஐயாவுக்கு பல புடவைகளை எடுத்து காட்டினார். இந்த தடவை அவர் காட்டின புடவைகள் எல்லாம் 500 ல் இருந்து 400 ரூபா விலை பட்டியலில் இருந்தது. மறுபடியும் சாஸ்திரி ஐயா, இதுவும் அதிக விலையாக தான் இருக்குது, என்ன மாதிரியான ஏழைகள் வாங்கக்கூடிய மலிவான புடவைகள்லாம் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டார். அவரோட பதிலை கேட்ட உரிமையாளருக்கு ரொம்பவுமே ஆச்சரியமாயிருச்சு. நீங்களோ இந்தியாவோட பிரதமர், உங்களை எப்படி நீங்கள் ஏழைன்னு கூப்பிட்டுக்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாங்குகிற எந்த செயலுக்கும் காசை கொடுக்கணும்னு அவசியம் கூட இல்லை, இதை நீங்கள் ஒரு பரிசாக கூட வச்சுக்கலாம் அப்படின்னு கடை உரிமையாளர் சாஸ்திரி ஐயா கிட்ட சொன்னார். சாஸ்திரி ஐயா தன்னோட தலையை இடப்பக்கமாகவும் வலப்பக்கமாகவும் அசைச்சார். இல்லை நண்பா, இது மாதிரியான விலை உயர்ந்த பரிசுகள்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது. இதில் என்ன இருக்கு ஐயா, நீங்கள் இந்தியாவோட பிரதமர், என்ன பார்க்க இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, இதுக்கு பதிலாக நான் இந்த சேலையை பரிசாக கொடுத்ததான் நினச்சிக்கோங்களேன் அப்படின்னு கடையினுடைய உரிமையாளர் சொன்னார். இதுக்கு சாஸ்திரி ஐயா, ஆமாம், நான் இந்திய பிரதமர் தான், ஆனால் என்னால் வாங்க முடியாத எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு என்னோட மனைவிக்கிட்ட கொடுக்கணும்னு அர்த்தம் இல்லையே. நான் ஒரு பிரதம மந்திரியாக இருந்தாலும் நான் நீதி பண்புகளை கடைபிடிக்க விரும்புகிறேன். சில மலிவான புடவைகளை எனக்கு காட்டு, என்னால் வாங்க முடிஞ்சதை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு பதில் சொன்னாராம். கடைசியாக சாஸ்திரி ஐயா தன்னோட மனைவிக்கு அவர் மன விருப்பப்படியே மலிவான ஒரு புடவையை வாங்கி பரிசளித்தார். லால் பகதூர் சாஸ்திரி ஐயா மிகவும் நேர்மையானவராகவும் நீதி தழுவாமலும் வாழ்ந்துட்டு வந்தார். மற்ற மனிதர்களை தூண்டும் ஆசையும் ஆதிக்க மனப்பான்மையும் அவரை ஒன்றுமே செய்யலை. நாம் நேர்மையோடு நடந்துக்கும் பொழுது பேரும் புகழும் தானாக நம்மளை வந்து சேரும். பதவியை எப்பவும் தப்பாக உபயோகப்படுத்தக்கூடாது. ஆசைகளை அடக்க தெரிஞ்சவங்க தான் பிற்காலத்தில் ஏதோ ஒரு சாதனையை செய்கிறாங்க. நாமும் இந்த பண்புகளெல்லாம் வளர்த்துப்போம். நாளைக்கு மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர், பை.